சரஸ்வதி கலைமகா ஐந்து பேருக்குள்ள நீ பெரியவளா நான் பெரியவளா மூப்படாம தெரியாம நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படின்னு சண்டை வந்து முரண்பாடு கொண்டு ஒருத்தி கொடுத்தி குடிமி குடி சண்டை நடக்கும். அப்போ பார்த்தா எல்லாத்துக்கும் பெரியவா பூமாரின்னு சொன்னான். தங்கச்சி மாறே பூலோகத்துல இருக்கக்கூடிய மாநில மக்கள்லாம் சண்டை போடுறாங்க. இந்த உலகத்தையே காக்கக்கூடியவா நம்ம அஞ்சு பேர் நமக்குள்ள சண்டை போட்டா இந்த உலகத்தை நம்ம யாரு காப்பாத்த? அதனால சண்டை போட வேண்டாம். நீ பெரியவா நான் பெரியவா பக வேண்டாம். நீ பெரியவா நான் பெரியவா மூப்பி எல்லாமே அறியணும்னா சிதம்பரம் தாண்ட வாசலுக்கு போகணும். சிதம்பரம் தாண்டவரே நமக்கு தீர்ப்பு சொல்லுவார்கள். அப்படின்னு அக்காலே ஐந்து பேரும் ஒவ்வொரு திசையா வந்து விட்டுருக்கா. அப்போ கங்காதேவி அக்னி தேவி சரஸ்வதி கலைமகா இவன் நாலு பேரும் நாலு திசையில வந்தா பூமாதேவி மட்டும் காற்று வழியா வா. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் மொத்தமா போனோம்னா சண்டை வந்துடும். ஒவ்வொருத்தையும் தனித்தனியா போகவே அப்போ
Yeah.
Yeah.
I'm not
Thank you.
அச்சதைக்கு நயம் போட்டு என்னை வணங்கும் மக்கள் எல்லாம் ஆடி அமாவாசை என்று உனக்கு மாலையை போட்டு மஞ்சளையை சாட்டி பூவும் தண்ணீரும் ஒரு பிறம்பும் சைவம் படப்பு போட்டு உன்னை வணங்குவாங்க. என்னை வணங்கும் மக்கள் எல்லாம் உன்னை வணங்குவாங்க. அவர்களை வாழ வைக்கும் தெய்வமாக இருக்கணும் என்று சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.